அப்படின்னா மாமா அதனால தான் டென்ஷனா இருந்தாங்களா? ஆமா, ஏன்னா அந்த மகேஷ் நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணனு உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ரெண்டு பேர் பண்ணது, ஒரு வெள்ளப்பாயனை பார்த்து பயந்துருப்பாங்க. ஆனா இனிமே ரிஷப் குடும்பம் பிரீதாவுக்காக அவங்க வீட்டு கதவை மொத்தமா மூடிட்டாங்க. ஏன்னா பிரீதா எவனை காப்பாத்தினானோ அவன் மகேஷ்க்கு ஆக்சிடென்ட் பண்ணுவேன். ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னொரு முக்கியமான விஷயம் கேளு, இன்னை வரைக்கும் நான் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஆனா இப்ப நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். இன்னில இருந்து, இப்பத்துல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நான் ரிஷப்பை என் புருஷனா நினைக்க போறேன். என்னுடைய லாயல்ட்டி இனிமே ரிஷப்க்கு மட்டும்தான் இருக்க போகுது. போ, போய் உன் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படியும் பிரீத்தா ஒன்னும் ஒரு சாதாரண ஆளை கல்யாணம் பண்ணிக்கல, ரிஷப் குடும்பத்தோட எதிரிய கல்யாணம் பண்ணிக்கிறா. சோ எதிரியோட பொண்டாட்டி எதிரி தான். நல்லேட்டம் முடிஞ்சது, பிரீத்தாவும் முடிஞ்சா. ஒன் செகண்ட், சொல்லுங்க ஆண்டி. என்னப்பா ஆச்சு? ஏன் இன்னும் வரல? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹா, இதோ வந்துறேன் ஆண்டி, ஒரு 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சீக்கிரம் வந்துருப்பா, இன்னைக்கு கல்யாணம் இருக்குல்ல. சரிங்க ஆண்டி. பேபி, நான் சொல்றது கொஞ்சம். உன் மாமியார் கூப்பிடுறாளா? பிரீத்தா வெயிட் பண்றாளா? போ, உன்னுடைய கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் பிருத்வி. பேபி, பேபி, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு இதுதான் கடைசி முகூர்த்த நேரம். இதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் எதுவும் சரியில்லை. அவங்க இங்க வர கொஞ்சம் லேட்டானா கூட இந்த கல்யாணம் நடக்கிறது சந்தேகம்தான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா நல்லதுதான். பாருங்க, வந்துட்டாங்க. உங்களோட எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா இப்ப வந்து மண்டபத்துல வந்து உட்காருங்க. கடைசி முகூர்த்த நேரம் முடிய போகுதுங்க. பண்டிதரே, அக்னியே வளம் வந்தா போதும்ல? ஆமாமா, வளம் வந்துதான் ஆகணும். அதுவும் பொண்ணு மண்டபத்தை விட்டு வெளியில போகாம இருந்திருந்தா. அதுதான், பொண்ணு மண்டபத்தை விட்டு வெளியில போயிட்டாங்களே, கல்யாணம் நின்னு போச்சு. கல்யாண விஷயத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. கல்யாணம் சிறப்பா நடக்கணும்னா சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரோகிதரே, நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பிருத்வி, அது ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன் டிராமாக்கு அப்புறம் நான் ரொம்பவே எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்றேன். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ் ஆண்டி, 2 மினிட்ஸ் மாம், எக்ஸ்கியூஸ் மீ. பிரீத்தாவை பார்க்கும்போதும் கழிச்சு போன மாதிரி தான் இருக்கா. வாமா, கொஞ்ச நேரம் நீ என் கூட என் ரூம்க்கு வாமா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். பிருத்வி வரும்போது நீ வந்தா போதும். வாமா. பிருத்வி, டாட் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணது பிருத்வியா? டாட், ஒரு நிரபராதிய தண்டனையில இருந்து காப்பாத்த முயற்சி பண்ற. ஏன்னா ஒரு நிரபராதிய போலீஸால கூட தண்டனை கொடுக்க முடியாது. ஹலோ சார், உங்களுக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? நடு ரோட்ல இப்படி வந்து விழறீங்க? ஏதாவது வண்டி முட்டிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏடா, எந்த வண்டி என்ன முட்டாதியா? வண்டி முட்டுறதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும். குடிச்சா நிதானம் இருக்காதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக குடிக்கிறீங்க? என்னது, நான்லாம் தண்ணி அடிக்கிறது இல்ல, தண்ணி தான் என்ன அடிக்குது? நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ரோட்ல டயலாக் அடிச்சிட்டு இருக்காதிங்க. என் கூட வாங்க, ரோட நான் கிராஸ் பண்ணிடுறேன். என்னோட லைஃபே கிராஸ் ஆயிடுச்சு. ஆனா உனக்குன்னு லைஃப் பேலன்ஸ் இருக்கும் போலயே. ஒரே லவ், ஒரே கோவம், உன்னை பார்த்தாலே தெரியுது உன் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. சரி வாங்க. நீ பாக்குறதுக்கு ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கிய, ஆனா நீ எப்பவும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நீ இப்ப எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்க. என் கூட வாங்க.
பேசாம இங்க உட்காருங்க. உங்களுக்கு போதை தெளிகிற வரைக்கும் இங்கேயே உட்காருங்க அமைதியா. மறுபடியும் அந்த ரோடு பக்கம் போகாதீங்க. ஏதோ நான் பிரேக் போட்டேன், வேற யாரும் பிரேக் போட மாட்டாங்க. ஏய் நண்பா, நீ என்ன லவ் ஃபெயிலில் இருக்கியா? சரியா தான் சொல்றீங்க, என் வாழ்க்கையே குழப்பத்தில் இருக்க. அப்பா கோமால இருக்கார, தம்பி அவனுடைய உலகத்தில் இருக்கான். யாரோட கல்யாணம் ஆச்சோ அவளை பத்தி கூட எனக்கு சரியா தெரியாது. யாரை நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக வெறுக்கிறனோ அவளை நான் உயிருக்குயிராக நேசிச்சவ கல்யாணம் பண்ணிக்கிறேன். காதலிச்சியா இல்ல காதலிச்சுட்டு இருக்கியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயா, காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, ஆனா நான் அப்படி இல்லையே. ஒரு உறவுக்காக இன்னொரு உறவை கைவிடவே முடியாது, காதலுக்காக என் ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே முடியாது. பிரமாதையா, இன்னைக்கு இந்த உலகத்துல ராமன் இருக்கானா? கொண்டாட்டிய விட்டுட்ட, ஆனா ஒழுக்கம் தவறாம இருக்கியே. சாச்சாத் அந்த ராமனே தான், நிகழ்காலத்து ராமன். நண்பா, நீ அந்த பொண்ணு அவ்வளவு உயிருக்குயிரா காதலிக்கிறனா, இன்னொரு பையனோட எதுக்கு கல்யாணம் நடத்த விடுற? போய் கல்யாணத்தை நிறுத்து, போய சொன்னா கேளியா? என்னால நிறுத்த முடியாது. இனிமே அந்த கல்யாணம் நிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை காதலிக்கிறேன்னு நீ என்னைக்காவது சொல்லிருக்கியா? சொன்னதே இல்ல, சொல்லவே முடியல. நான் உன்னை காதலிக்கிறேன்னு நீ அவகிட்ட சொல்லாதப்ப அவளுக்கு எப்படிப்பா தெரியும்? அதுதான் என் ப்ராப்ளமே. முடியாதுன்னு சொல்லிடுவாளுங்கிற பயம் தான் எனக்கு. அதனால தான் அவங்களை எவ்வளவு காதலிக்கிறேங்கிறத அவங்க கிட்ட என்னால் சொல்லவே முடியல. அதனால அவங்க நல்ல ஃப்ரெண்டாகவே இருந்துட்டேன். ஒருவேளை அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு இன்னைக்கு நான் சொன்னா கூட, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்போதைக்கு என் மனசு தான் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னே தெரியாது. எல்லா ஃபீலிங்ஸுமே முடிஞ்சு போயிடும். எல்லாமே அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். எல்லாமே முடிஞ்சு போயிடும். சொல்லிருப்பா, ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா குறைஞ்சபட்சம் உனக்கு சொல்லாம போயிட்டோமேங்கிற வருத்தமாவது இல்லாம இருக்கும்ல? யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா? இந்த ஆள் சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட சொன்னதே இல்லை, ஒரு தடவை சொல்லிதான் பாப்போமே. சரிலா, நீங்க இன்னும் போலீஸ் ஸ்டேஷனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, நான் அதை பத்திலாம் யோசிக்கல. இங்க பாத்தீங்களா, நம்ம குடும்பமும் உங்க குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரீதா பிருத்திவி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சோம். எவ்வளவு சந்தோஷமா எல்லா வேலையும் நாம கவனிச்சோம். ஆனா அடிக்கடி இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. கடவுளுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. கடவுள் என்ன விரும்புறாருன்னு எனக்கு தெரியும், ஆனா இங்க என் பேச்சதை யாரும் கேட்க மாட்டீங்களே. அட, என்ன ஸ்ருதி சொல்லு, நான் கேக்குறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆண்டி. ஒரு வேலையில ஏதாவது ஒரு தடங்கள் வருதுன்னா, இல்லனா அந்த வேலை நடக்காம நிக்குதுன்னா, அதுக்கான காரணம் என்ன? நம்ம பிளான விட கடவுள் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஆனா நாம மனுஷங்க பிடிவாதக்காரங்க, கடவுள் பிளான விட நம்மளோட ஈகோ தானே முக்கியம். கடவுள் பிளான நிறுத்துறாரு அப்படின்னா? இவ இப்படிதான் உளறிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு என்ன தோணுதோ அப்படியே அவ பேசிக்கிட்டு இருப்பா. அட, பிரீதா வந்துட்டா. அக்கா வந்துட்டாங்க. என் பொண்ணோட முகத்துல சிரிப்பு இல்ல, அவ கண்ணுல எவ்வளவு வலி தெரியுது. எல்லாரும் அவ சந்தோஷமா இருக்கிறதா நினைக்கிறாங்க, ஆனா மனசளவுல அவ எவ்வளவு அழுதுகிட்டு இருக்காரு எனக்கு தான் தெரியும். கல்யாண தண்ணிக்கு ஒரு பொண்ணு இவ்வளவு சோகமா இருந்தா என்ன ஆகுறது? பாவம் என் பொண்ணு. இங்க இருக்கிறவங்களுக்காக அவளுடைய முகத்துல ஒரு போலியான சிரிப்பு இருக்கு. சரிலா, உங்க கண்ணில் இருக்க மை கலைஞ்சிடுச்சு, எனக்கும் கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் பண்ணணும். ஒன்று பண்ணலாம், பிருத்வி வர இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். அம்மா,
நீங்க பிரீதா கூட இருங்க, அதுக்குள்ள நாங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடும். என்னோட மையெல்லாம் ஒன்னும் கரையில. சரி பரவாயில்ல, நானும் உங்க கூட வர. எனக்கு வேண்டாம், நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். அது எப்படி வேண்டான்னு சொல்ற? நீ பொண்ணோட தங்கச்சி, உன்னோட முகம் பல பலன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா இல்லையா? போட்டோ வீடியோல எடுக்கணுமா இல்லையா? அதோட இந்த கல்யாண வீடியோவை வாழ்நாள் முழுக்க பாக்கணுமா இல்லையா? வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க. வாமா வந்து உட்கார். வாங்க வாங்க. இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு சிலத ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பிரீதா. ஞாபகம் இருக்கா? நான் ஒரு பசியோட இருக்கிற குழந்தைய எப்ப பார்த்தேன் தெரியுமா? அந்த குழந்தை பசியோட தவிச்சுக்கிட்டு இருந்தா, ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தா. நிறைய பேர் அவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவனை பிடிக்கணும்னு நினைச்சாங்க, அவனை அடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த குழந்தைய நீ அன்னைக்கு கவசமா காப்பாத்தின. எந்த சாப்பாட்டை அந்த குழந்தை திருடிச்சோ, அதுக்கான பணத்தை நீ அந்த கிரிக்கெட்டர் கொடுத்த பணத்தை வச்சுதான் கொடுத்த. நீங்க இதை வச்சுக்கோங்க, மொத்த பணத்தையும் வச்சுக்கோங்க. ஆனா இவனுக்கு தண்டனை தர வேண்டாம். அன்னைக்கு உன்னுடைய முகம் என் மனசுல ரொம்பவே பதிஞ்சு போயிடுச்சு. எப்பெல்லாம் நான் உன்னை நினைச்சனோ அப்பெல்லாம் அதே முகம்தான் என் மனசுல வந்துச்சு. அந்த மனிதாபிமானத்தோட இருக்கிற அந்த முகம். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்லை. ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த எல்லாமே. இன்னைக்கு நீ எதையும் பேச வேண்டாம் பிரீதா. நான் மட்டும்தான் பேச போறேன். என்னால என் மனசுல இருக்கிற விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்ல முடியுதா என்ன? இன்னைக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். விட, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரீதா. எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்க சொல்லணும். நீ எனக்கு யாருங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னோட ஃப்ரெண்டா வந்த முதல் பொண்ணு நீதான். உனக்கு முன்னாடி எந்த பொண்ணுமே எனக்கு ஃப்ரெண்டா வந்ததில்லை, நீதான் ஃபர்ஸ்ட். நான் கண்ணை மூடிக்கிட்டு பிரீதாவை நம்புற ஆளுனா, அதுவும் நானா நம்பல பிரீதா, நீதான் அந்த நம்பிக்கையை சம்பாரிச்சுக்கிட்ட. என் அம்மாவுக்கு அப்புறம் நான் மனசை திறந்து ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன்னா அது நீதான் பிரீதா. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரீதா, உனக்கும் கரணுக்கும் இருக்கிற ரிலேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமானது, அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அவன் பைத்தியக்காரன், அவன் சின்ன பையன். அவன்கிட்ட தேவை, கோபம், அடம் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தரை நான் வெறுக்கிறேன்னு சொன்னா, நாளைக்கு அவங்க ஞாபகமாவே இருக்குன்னு அவன் என்கிட்ட வந்து சொல்லுவான். இன்னைக்கு ஒருத்தரை விட்டுட்டேன்னு சொன்னா, நாளைக்கு அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். ஆனா நான் அப்படி இல்லை பிரீதா. நான் ஒரு உறவை வேணான்னு ஒதுக்கணுன்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். நான் சீரியஸா இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா நான் சீரியஸா இருப்பேன் பிரீதா. ஐ மீன் எவ்ரி வேர்ட் ஐ சே பிரீதா. எனக்கு தெரியும், உனக்கும் கரணுக்கும் பலமுறை சண்டை வந்திருக்கு. கரண் உங்ககிட்ட நிறைய தடவை அந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லியிருப்பான்.
ஆனா இன்னைக்கு நான் ஓபனா உன்கிட்ட சொல்றேன், ரொம்ப நேர்மையா சொல்றேன், நீ இப்ப எந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியோ அவன் சரியான ஆள் இல்ல பிரீதா. நான் ஏதோ சொல்லணுமேனு சொல்லல, பிரித்வி சரியான ஆள் இல்ல, அத நான் என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன் பிரீதா. எனக்கு உன் நல்ல குணத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு அவன் கெட்ட குணத்து மேல நம்பிக்கை இருக்க. அவன் அவ்வளவு தப்பான ஆளு. பிரீதா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ எப்பவுமே என்கிட்ட நான் உன்னை நம்புறேன்னு சொல்லுவல, இன்னைக்கு ஒரே ஒரு முறை அந்த நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு பாரு. ரிஷப் சார், எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, ஆனா நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு நிஜமாவே நம்பிக்கை இருக்கு. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரீதா, இந்த நம்பிக்கை இருக்கு அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்புற மாதிரி தான் இருக்கும். நான் உன்னை இந்த நிமிஷம் வரைக்கும் கண் மூடித்தனமா நம்புறேன் பிரீதா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஷேர்லினா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப மண்டபத்துல உட்காந்துட்டு இருக்க என்கிட்ட வந்து, ரிஷப் சார் நீங்க ஷேர்லினா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தா நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன் பிரீதா. நான் மண்டபத்தை விட்டு எந்திரிச்சிருப்பேன் அவ்வளவு நம்புறேன். ஆனா உன் நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாரு. க்வெஸ்சன்ஸ் இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பிரீதா. நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை தப்பான ஆளுகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற. ஏன் நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறன்னு சொல்லு பிரீதா. நான் எப்பெல்லாம் உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோ அப்ப எல்லா நேரங்களிலும் உன் நம்பிக்கையை நான் காப்பாத்தினல்ல. ஆனா முதல் முறை நீ என்ன நம்புன்னு நான் சொன்ன, ஆனா உங்களால அந்த நம்பிக்கையை காப்பாத்தவே முடியல. நீ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்ற? யூ காலிங் மீ எ ஃப்ரெண்ட்? நம்மளுடைய அந்த நட்புக்கு எந்த பேருமே இல்ல. இருந்தாலும் நான் அந்த நட்பை கடைபிடிச்சேன், அதுவும் ஒவ்வொரு அடியிலையும் கடைபிடிச்சேன் பிரீதா. இன்னைக்கு முதல் முறை அந்த நட்புடைய உரிமையை உங்ககிட்ட காட்டும் போது அந்த நட்பு இப்ப தடுமாறுதே. இல்ல ரிஷப் சார், இது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லையா பிரீதா? ஒருத்தனையே கேட்டு ஒருத்தனையே பேசி ஒருத்தனையே எல்லாம் செய்யறதுக்கு இது என்ன நட்பு? ஒரு முறை ஒரு உறவு வேணாம்னு சொல்லிட்டா நிச்சயமா நான் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இல்ல பிரீதா. என் மனசுல இருக்கிற உறவு ஒரு முறை முறைஞ்சதுன்னா அது திரும்ப வரவே வராது பிரீதா. ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த முடிவை என்னைக்கு நான் மாத்தவே மாட்டேன் பிரீதா. அதோட இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பிரீதா. இன்னைக்கு மட்டும் நீ பிருத்திவிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு அவ்வளோ பெரிய மனசோ, அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்போ, அவ்வளோ பெரிய மனசோ எனக்கு இல்லை பிரீதா. என்னால் அவனோட சேர்த்து உன்னை பார்க்க முடியாது. நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு ஒரே ஒரு தடவை என்கிட்ட சொன்னால் போதும், நான் எதுவும் பேச மாட்டேன், பேசாமல் போயிடுவேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த நேரம் இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் என் இதயம், என்னுடைய மூளை, என்னுடைய ஆத்மா, என்னுடைய எண்ணத்திலிருந்து நான் சுத்தமா உன்னை அழிச்சிருவேன் பிரீதா. உன் மேல என் மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்கே, அது திரும்பவும் வரவே வராத பிரீதா. ஒரே வார்த்தையில சொல்லவா, நம்மளுடைய இந்த நட்பு இருக்கே அது முடிஞ்ச போயிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க ரிஷப் சார், உங்களுக்கே தெரியாது உங்களோட நட்பு எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க என் மனசுக்கு நெருக்கமானவர், உங்களுக்கு நான் அதை எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது என் அம்மாவோட ஆசை, யாரு என்ன சொன்னாலும் சரி. ஆனா எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தினால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் எந்த ஒரு நட்புக்காகவும் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு என்னோட அம்மா 20 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்காங்க. அது 20 செகண்ட்ல அவங்க மனசை நான் உடைக்க விடுறேன். உங்ககிட்ட அந்த மாதிரி என்னைக்கும் சொல்ல மாட்டேன். உனக்கு உன் அம்மா எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி செய்யணும்னு நான் என்னைக்கும் உன்ன சொல்ல மாட்டேன். ஆனா நான் போறேன், என்னால உன்னை இந்த குளத்துல பார்க்க முடியாது.
பிரீதாவுடைய ரிஷப். ஐ மீன் டு சே பிரீதாவுடைய ஃப்ரெண்ட் ரிஷப் லோத்ரா இங்க இருந்து போறான். ஒரே ஐடியா.